சமத்துவ முரசு நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வை தீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. நம்மள எத்தனை பேருக்கு யோகா இயற்கை மருத்துவத்தை பத்தி நமக்கு தெரியும்? ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னாக்க, இயற்கை மருத்துவம் யோகா அப்படின்னாலே நம்ம நிறைய பேர் நம்ம ஸ்கூல்ல பண்ற யோகா, இயற்கை மருத்துவம்னா நம்ம வந்து வெறும் சாப்பிட்ற விஷயங்கள் அப்படின்றது தான் எல்லாருக்கும் தெரியறது. ஆக்சுவலா என்ன அப்படின்னா, இது ஒரு மருத்துவ படிப்பு. இந்திய மருத்துவ துறையில ஆயுஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 மருத்துவ துறைகள். ஆயுஷ், ஏ ஆயுர்வேதம், யோ ஒய் வந்து யோகா இயற்கை மருத்துவம், யூ யுனானி, எஸ் சித்தா, ஹெச் ஹோமியோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுஷ் மருத்துவத்துறை, அதாவது இந்திய மருத்துவத்துறையில யோகா இயற்கை மருத்துவம் ஒரு மருத்துவ துறை. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5.5 வருஷம் படிப்பு. இதில் 4.5 வருஷம் நம்ம தேரியா படிக்கிறோம், 1 வருஷம் வந்து இன்டர்ன்ஷிப், அதாவது பயிற்சியா நம்ம வந்து இதை எடுத்துக்கிறோம். இன்டர்ன்ஷிப் வந்து நம்ம பண்றது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த மருத்துவ துறை படிக்கிறதுக்கு நமக்கு நீட் எக்ஸாம் தேவையில்லை. 12வது வகுப்புல நம்ம எடுத்திருக்கக்கூடிய அந்த மார்க்ஸை பேஸ் பண்ணி மெரிட் பேசஸ்ல நமக்கு வந்து இந்த மருத்துவ துறையில நம்ம தேர்ந்தெடுக்கலாம். இது வந்து நம்ம கவுன்சிலிங் மூலயமாவே நம்ம வரலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 18ல இருந்து 19 காலேஜஸ் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கு. இதில் வந்து நம்ம யோகா இயற்கை மருத்துவம் வந்து அரசு யோகா இயற்கை மருத்துவம் வந்து அரும்பாக்கம் அண்ணா ஆர்ச் பக்கத்தில் அண்ணா ஹாஸ்பிட்டல் கேம்பஸில் இந்த மருத்துவம் இருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா முழுக்க முழுக்க மருந்தில்லா மருத்துவம். இதில் வந்து நம்ம மருந்து தர மாட்டோம். அப்போ என்ன மாதிரி சிகிச்சை முறைகள், இதில் எப்படி வந்து நோய்களை குணப்படுத்த முடியும்? இப்போ வெறும் கை காலை தூக்குறதுனால, மூச்சு பயிற்சி செய்யறதுனால நோய்கள் குணமாயிடுமா அப்படின்னு 1000 கேள்விகள் நமக்குள்ள இருக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விடையா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, இந்த மருத்துவ முறைகள் எல்லாமே வந்து பஞ்சமகாபூதங்களை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. இது வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து இந்த மருத்துவ முறைகள் இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்மளுடைய காந்தியடிகள் இருக்காங்கல்ல, மகாத்மா காந்திஜி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மருத்துவத்துடைய தந்தை. ஸோ அப்போ அவர் அந்த காலத்தில் வந்து உணவு விஷயமா இருக்கட்டும், அவருடைய சிகிச்சை முறைகளாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே அவர் தான் வழிகாட்டினது. ஒரு அடிபட்டா கூட, அவருக்கு ஒரு வாட்டி ஃப்ராக்சர் ஆகும் போது கூட அதை வந்து மண் பூசி மண் சிகிச்சை மூலயமாவே அதை வந்து சரி செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இது வந்து பல வருஷங்களாக இருக்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறை தான். நம்ம வீட்டில் எல்லாருமே சொல்லுவாங்கல்ல, காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு கஷாயம் வச்சு கொடுப்பாங்க நம்ம பாட்டியெல்லாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம இயற்கையான முறையில் நோய்களுக்கு மருந்தே கொடுக்காம நம்ம வந்து சிகிச்சை கொடுக்கறது. இதில் வந்து பஞ்சமகாபூதங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல, அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த பஞ்சமகாபூதங்கள் தான் நம்ம உடம்புல ஒவ்வொரு உறுப்புகளாகவும் நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்புகளுடைய செயல்பாட்டையும் குறிக்கக்கூடியது. இந்த பஞ்சமகாபூதங்களை நம்ம வெளியில இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் சக்தியால நம்ம சீர் செய்யறது தான். இப்போ எக்ஸாம்பிள் நீர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நீர் சிகிச்சை. ஸோ இப்போ நம்ம தண்ணியை மட்டும் வச்சு ட்ரீட் பண்றது. இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இடுப்பு குளியல், தண்டுவள குளியல், பாத குளியல், நீராவி குளியல், கோலான் ஹைட்ரோதெரப்பி, எனிமா அப்படின்னு சொல்லக்கூடிய பல சிகிச்சை முறைகள் இருக்கு. இதில் ஏதாவது மருந்து கொடுப்போமா? கண்டிப்பாக இல்லை. வெறும் தண்ணியை மட்டும், அந்த தண்ணியை மட்டும் வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது தான் நீர் சிகிச்சை. அடுத்தது நிலம். நிலம் அப்படின்றது மண். ஸோ அந்த மண்ணில் இருக்கக்கூடிய மினரல் சக்தியானது. அப்போ மண், அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இல்லை இப்போ கூட நம்மளுடைய விவசாயிங்க இந்த மாதிரி விவசாயம் பண்ணும் போது ஏதாவது காயம் ஏற்பட்டால் கூட பெருசாக மருந்தெல்லாம் ஆன்டிபயோட்டிக் போடுறது, ஆயின்மெண்ட் போடுறதெல்லாம் கிடையாது. அந்த மண் எடுத்து பூசிட்டு அடுத்த வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த காயமும் சீக்கிரமாக ஆறிடும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மண்ணில் இருக்கக்கூடிய மினரல் சக்தி. இந்த மினரல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய சர்மம் மூலயமா உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுது. ஸோ இதனால நமக்கு பல நோய்களுக்கு ஒரு நல்ல தீர்வாகவே இருக்கும். இந்த மண் சிகிச்சையில் ஈவன் உடல் பருமனை குறைக்கணும், நம்ம வந்து பாடியை ஷேப்பாக கொண்டு வரணும், நல்ல ஒரு மாடலிங்காக இருக்கணும், ஆன்டி ஏஜிங் எஃபெக்ட், அதாவது சர்மத்தில் எந்த சுருக்கம் ஏற்படாமல்
எப்பவுமே இளமையா இருக்கணும் அப்படின்னு நின்றவங்க கூட இந்த மண் சிகிச்சையை எடுத்துக்கலாம். ஸோ இதுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் மன அழுத்தம். ஸோ மன அழுத்தம் தான் வந்து நமக்கு நிறைய நோய்களுக்கு ஒரு முக்கிய காரணமாகவே இருக்கு. இப்போ ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல இதுல யாருக்கெல்லாம் மன அழுத்தம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒருத்தர் கூட கை தூக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் மன அழுத்தம் இருக்கு. ஏங்க, 1.5 வயசு குழந்தைக்கு கூட மன அழுத்தம் இருக்கு. ஏன்னா அம்மா சாப்பிட சொல்றாங்க அப்படின்னு. எல்லா விஷயத்தையும் நம்ம ரொம்ப டென்ஷனாக ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கிறது தான் இதுக்கு ஒரு முக்கிய காரணமாகவே இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட மன அழுத்தத்துக்கு இந்த மண் சிகிச்சையில் மண் பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய வயிறு பகுதியிலையும் கண் பகுதியிலையும் நம்ம இந்த மாதிரி வைக்கும் போது அவங்களுடைய மன அழுத்தத்தை குறைச்சி அவங்களுடைய ஜீர்ண சக்தியை வந்து அதிகரிக்கிறது. ஏன்னா எப்போவுமே டென்ஷன் அதிகமாச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய உறுப்பில் பாதிப்பு ஏற்படுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஜீர்ண மண்டலம் தான். ஸோ நம்ம ரொம்ப பதட்டமாக இருக்கும் அப்படின்னு வைங்களேன், நமக்கு ஆசிட் சிக்ரீஷன் அதிகமாகும், அதனால் உணவு எரிக்கழிக்கிறது இருக்கும், அஜீர்ணம் ஏற்படும், சில நேரத்தில் மலச்சிக்கல் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நமக்கு நம்மளுடைய உணவு மண்டலத்தில் நமக்கு இப்படி ஒரு பாதிப்பு ஏற்படும். ஸோ நாளடைவில் தான் அது வந்து உங்களுக்கு ஒரு நோயாக வந்து மாறப்படுது. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு மண் சிகிச்சை நம்ம கொடுக்கும் போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நெருப்பு. ஸோ நெருப்பு அப்படின்னாலே சூரியன். ஸோ சூரிய கதிரிலிருந்து வரக்கூடிய அந்த ரேடியேஷன்ஸ் மூலயமா நம்ம பல நோய்களை குணப்படுத்தலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ சூரிய வெளிச்சம் எனக்கு ஒத்துக்காது, டேனிங் ஆயிடும். இப்போ நான் கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பைக்கில் போகும்போது நிறைய ஃபுல்லாக கையெல்லாம் கவர் பண்ணிட்டு போகிறோம், முகத்தை வந்து மூடிட்டு போகிறோம். ஸோ அது இது எல்லாமே வந்து நம்ம அந்த சூரியன்லேருந்து ப்ரொடெக்டடாக இருக்கிறோம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை, நோயை நம்மளே விலை கொடுத்து வாங்குகிறோம். இந்த சூரியன்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விட்டமின் டி இதோடைய குறைபாடுனால பல விஷயங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். ஒரு உதாரணமாக சொல்லணும்னா பெண்களுக்கு மாதவிடாய் தொந்தரவு வர்றது பிசிஓடி அப்படின்னு சொல்லக்கூடியது, பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரம். இப்போ இருக்கிற பெண்களுக்கு நிறைய பேருக்கு இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளமும் இருக்குது. அதாவது ஒரு கரு உண்டாகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாகவே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய ஹார்மோன் இம்பேலன்சஸ் ஏற்படுறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் டி குறைபாடு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அடுத்து நிறைய என்ன டயபெட்டிக் பேஷண்ட்ஸை பார்க்குறோம், அதே மாதிரி பிளட் சுகர் அதிகமாக இருக்கக்கூடிய பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸை பார்க்குறோம். இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா விட்டமின் டி குறைபாடு ஒரு முக்கிய காரணமாகவே இருக்குது. இதை நம்ம சூரிய கதிரோடு சேர்ந்த ட்ரீட்மெண்ட் முறைகள் அதாவது சிகிச்சை முறைகள் வந்து பார்த்தீங்கன்னா வாழை இலை குளியல். ஸோ வாழை இலையில் பேஷண்ட்ஸை வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது. அதுக்கப்புறம் எண்ணெய் குளியல், அபியாங்க ஸ்நானம் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணெய் குளியல், அவங்களுக்கு மசாஜாக நம்ம வந்து பண்ணி அவங்களுக்கு அந்த சூரிய வெளிச்சத்தில் அந்த எண்ணெயோடு அவங்க வந்து எக்ஸ்போஸ் ஆகும் போது அவங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வெளியேறத்துக்கும் அவங்களுடைய ஹார்மோன்ஸ் எல்லாம் பேலன்ஸ் ஆகிறதுக்கும் பல நோய்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிகிச்சை முறைகள் எல்லாமே நம்ம சூரிய கதிரோடைய எக்ஸ்போஷரில் நம்ம எடுக்கிறது. இந்த சூரிய கதிரில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா நிற சிகிச்சை. எண்ணங்கள் மட்டுமல்ல வண்ணங்களும் நம் வாழ்வியலை மாற்றும் வல்லமை கொண்டது. ஒவ்வொரு வண்ணத்துக்கும் ஒவ்வொரு சைக்காலஜி இருக்குங்க. நம்ம ஒரு கலரை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு ஒரு கலர் சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு கலர் நமக்கு ஒரு இரிட்டேஷனை காஸ் பண்ணும். இது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அணுக்கள், ஒவ்வொரு அணுக்கள்லையும் எனர்ஜி அப்படின்றது அதாவது ஆற்றல் சக்தி அப்படின்றது நிறைஞ்சிருக்கும். இந்த ஒவ்வொரு ஆற்றல் சக்தியும் ஒவ்வொரு நிறமாக நம்ம வந்து பிரதிபலிக்குது. அதில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்படும் போது நம்ம உடம்புல மாற்றங்கள், இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ரத்த சோகை இருக்குன்னு வைங்களேன், நம்ம உடம்பே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளரி போயிருக்கும். நம்ம நாக்காக இருக்கட்டும், நம்மளுடைய நகம், நம்மளுடைய கண்கள் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பேலாக இருப்பாங்க, ரொம்ப வெளுத்து போயிருப்பாங்க. ஸோ அப்போது நம்மளுடைய சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்குது, நம்ம உடம்பில் சிகப்பு கலருடைய லெவலும் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நிற சிகிச்சையை பேஸ் பண்ணி நம்ம சூரிய கதிரோடு அவங்களுக்கு கொடுக்கும் போது அதை வந்து நம்ம சார்ஜ் பண்ண தண்ணியாகவும் இல்லை அந்த நிறம் பொருந்திய கிளாஸ் மூலயமா நம்ம வந்து எக்ஸ்போஷர் கொடுக்கறதுனால உணவு விஷயத்துலேயும் வந்து அந்த நிறம் பொருந்திய கலர் கலர்டு ஃபுட், அதாவது கலர்டுனா ஆர்டிஃபிஷியல் இல்லை. இப்போ ஒரு தக்காளி சிகப்பு கலரில் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஃபைட்டோ நியூட்ரியன் தான் காரணமாகவே இருக்கும். ஸோ அப்போ அந்த ஃபைட்டோ நியூட்ரியன் தான் அந்த சிகப்பு கலருக்கு காரணமாக இருக்கும் போது நம்மளுடைய அணுக்களில் ஏற்படக்கூடிய பற்றாக்குறையை அது நீக்குது. ஸோ அந்த மாதிரி உணவுகளை நம்ம வந்து நோயாளிகளுக்கு நம்ம வந்து பரிந்துரை செய்கிறோம்.
ஸோ இந்த மாதிரி நிற சிகிச்சை வந்து சூரிய வெளிச்சத்தோடு சேர்த்தோம் நம்ம தரது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா காந்தக சிகிச்சை. ஸோ காந்தக சிகிச்சை அப்படின்றது காந்தகம், எர்த் இஸ் ஏ ஹியூஜ் மேக்னெட்டில், ஸோ அப்போ நம்ம உடம்புலேயே வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது நம்ம காந்தக அந்த ஃபீல்டில் நம்ம இருக்கும்போது நம்ம உடலில் ரத்த ஓட்டத்தை அதிகரித்து உடலில் இருக்கக்கூடிய சோர்வை நீக்குது, கழிவுகளை நீக்குது, நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குது. ஸோ இது வந்து காந்தக சிகிச்சை. ஸோ இந்த இதில் வந்து நெருப்பை பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்தது காற்று. ஸோ காற்று அப்படின்னாலே முன்னாடியெல்லாம் வந்து தண்ணிக்கு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் ஒரு 4 வயசு இருக்கும்போது எங்கள் தாத்தா வந்து சொல்லுவாங்க, தண்ணி வந்து நம்ம இப்போது எவ்வளோ கேர்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணுறோம், நாளைக்கு இதே தண்ணியை நம்ம காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதுதானே உண்மை. நம்ம டெய்லி தண்ணியை காசு கொடுத்துலாம் வாங்கிட்டுருக்கோம். ஸோ இதே நிலைமை போயிட்டே இருந்துச்சுன்னா அடுத்தது ஆக்சிஜனையும் நம்ம காசு கொடுத்து வாங்குற நிலைமைக்கு போயிட போகுது. ஸோ அதை நம்ம தடுக்கணும் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய என்வரான்மெண்ட்டை ரொம்ப சுத்தமாகவும் அதிகமான செடி கொடி மரங்களை வந்து நம்ம அதிகமாக பிளான் பண்ண வேண்டிய அவசியத்தில் நம்ம இருக்கோம். ஸோ இப்போ இந்த பிளான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு அந்த காற்று ஆக்சிஜனை வந்து நம்ம கொடுக்குது இல்லை. ஸோ அந்த காற்றை நம்ம சிகிச்சை மூலமா எடுத்துக்கிறது பேர் ஏர் தெரப்பி அப்படின்றத கொடுக்குறோம். இதில் நிறைய மூச்சு பயிற்சி, பிரீதிங் எக்ஸசைஸ், பிராணாயாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாச பிரச்சனை, அதாவது சுவாச பயிற்சிகளை வந்து நம்ம இந்த சிகிச்சை முறையில் நம்ம கொடுக்குறோம். ஸோ அது மூலயமா நம்மளுடைய நுரையீரலில் வரக்கூடிய மாற்றங்களை நம்ம மாற்ற முடியும். நம்ம எல்லாருமே கரெக்டாக ப்ரீத் பண்ணுறோமா செக் பண்ணியிருக்கீங்களா? நல்லா நிமிந்து உட்காந்து பாருங்க, பார்க்கலாம். நல்லா நிமிந்து உட்காந்து நீங்கள் சுவாசம் உள்ளே எடுக்கும் போது உங்களுடைய வயிறு பகுதி உள்ளே போகுதா இல்லை வெளியே வருதான்றத கவனித்து பாருங்கள். வயிறில் கை வச்சுக்கோங்க, கண்களை மூடுங்க, நல்ல ஆழ்ந்த சுவாசம் எடுங்க, ஆழ்ந்த சுவாசம் விடுங்க. இந்த மாதிரி 3 தடவை நல்லா சுவாசத்தை உள்ளிழுத்து மெதுவாக விடுங்க. இப்போ உங்கள் சுவாசத்தில் கவனம் செலுத்தும் போது உங்களுக்கு தெரியும் எத்தனை பேருக்கு நம்ம சுவாசம் உள்ளிழுக்கும் போது நம்மளுடைய வயிறு பகுதி வெளியே வருது, கவனிச்சிங்களா? அதே மாதிரி சுவாசம் உள்ளிழுக்கும் போது எத்தனை பேருக்கு வயிறு பகுதி உள்ளே போகுது? இதில் எது சரி அப்படின்னு நினைக்கிறீங்க? நம்ம மூச்சு உள்ளே இழுக்கும் போது வயிறு வெளியே வரணும், இதுதான் சரியான முறை. ஆனால் நம்ம இது வரைக்கும் கவனித்ததே கிடையாது. நம்ம ப்ரீத் பண்ணுறோமா இல்லையா அப்படின்னு ஒரு நாள் கூட நம்ம கவனித்தது இல்லை. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம பிறக்கும் போது சுவாசம் எடுக்கிறோம், அதே நேரத்தில் கடைசி நேரத்தில் மூச்சு பிரியும் போது உடல் என்ன சொல்கிறது உயிரற்றதாக ஆகிடுது இல்லை. ஸோ இப்போ இந்த உடல் நடுப்பட்ட நேரத்தில் பல மாற்றங்கள், மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல மாற்றங்கள் வரும்போது நம்மளுடைய சுவாச திறன்கள் மாறுபடும். இப்போது இது எமோஷனோட வந்து ரிலேட் பண்ணலாம். இப்போ நம்ம ரொம்ப மன பதத்தோடு இருக்கோம் இல்லை பயத்தோடு இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய சுவாசம் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக இருக்கும். இப்போ ஒருத்தர் மேலே கோவப்படுறோன்னு வைங்களேன், ரொம்ப அப்படி மூச்சு வாங்குற அளவுக்கு மேலோட்ட சுவாசத்தில் இருப்போம். ஆனால் அதே வந்து ரொம்ப அமைதியான ஒரு நேரங்களில் இல்லை ரொம்ப சந்தோஷமான நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சுவாசம் நல்லா ஆழ்ந்து காணப்படும். ஸோ இந்த மாதிரி எமோஷ்னலான விஷயங்களோட நம்மளுடைய சுவாசம் இருக்கும்போது நம்மளுடைய ப்ரீதிங் பேட்டர்ன் வந்து மாறுது இல்லை. ஸோ அதை கரெக்ட் பண்ணுறது தான் இந்த பிராணாயாமம், இந்த ப்ரீதிங் எக்ஸசைசஸ், இந்த ஏர் தெரப்பி, இது எல்லாமே நம்ம இந்த சிகிச்சை முறைகளில் நம்ம கொடுக்குறோம். இது மட்டும் இல்லைங்க, ஏர் தெரப்பிக்கு அப்புறமா முக்கியமான விஷயம் ஸ்பேஸ். ஸோ ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடியது எம்டி ஸ்பேஸ். ஸோ நம்ம உடல் உறுப்பில் எந்த இடத்துல அந்த எம்டி ஸ்பேஸை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வயிறு குடல் பகுதி தான். உணவுன்னு ஒன்று எடுக்கும் போது தான் அந்த இடத்துல அந்த ஸ்பேஸ் ஆக்குப்பை ஆகும். மற்ற நேரங்களில் அது ஒரு எம்டியான ஒரு வேக்யூம் கிரியேட்டட் ஸ்பேஸ் தான். ஸோ அந்த எம்டி ஸ்பேஸில் நம்ம எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னாக்கா ஏதாவது ஒரு உணவை எடுத்துக்கிட்டே இருக்கோம். உணவு விஷயத்தில் சொல்லணும் அப்படின்னா ஒருவேளை சாப்பிட்றவன் பேர் யோகி, 2 வேளை சாப்பிட்றவன் பேர் போகி, 3 வேளை சாப்பிட்றவங்க பேர் ரோகி. நம்மெல்லாம் யாருன்னு பார்க்குறீங்களா? துரோகிகள். என்ன பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸு, லஞ்சு, பிரஞ்சுன்னுட்டு அடுக்கிக்கிட்டே போகிறோம் இல்லை. ஸோ இந்த மாதிரி உணவை கட்டுப்பாடு இல்லாமல் நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு பல நோய்கள் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். அதில்
உபவாசம் உயிர்க்கவசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை முறை தான் ஃபாஸ்டிங். ஸோ இந்த உபவாச சிகிச்சையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நிறைய ஃபாஸ்டிங் இருப்பேனே, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸுக்கு ஃபுட்டே எடுத்துக்க மாட்டேன், நான் தண்ணி கூட குடிக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதுக்கான முறைகள் இருக்குது. அந்த காலத்தில் இந்த உபவாசம் இருக்கிறத பற்றிய சயின்ஸை வந்து நிறைய சொல்கிறதுக்கு முயன்ற போது நம்ம முன்னோர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல. அதை எப்படி அவங்க வந்து மக்கள்கிட்ட அதை கொண்டு போகணும் அப்படின்றதுனால ரிலீஜியஸ் ஃபாஸ்டிங்காக கொண்டு போனாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இஸ்லாமியர்கள் ரம்ஜான் நேரங்களில் நோம்பில் உணவை எடுத்துக்காமல் இருப்பாங்க. அதே கிறிஸ்டியன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஈஸ்டர் நேரத்தில் அவங்க அதிகமாக இந்த உபவாசம் இருப்பாங்க. ஹிந்துஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு நோம்பு நேரங்கள்லேயும் ஒரு சில விரத நேரங்கள்லேயும் அவங்க உணவு எடுத்துக்காமல் இருப்பாங்க. இந்த மாதிரி இதை ரிலீஜியஸாக கொண்டு வரும் போது நம்ம வந்து இதை பழக்கத்தில் இருக்கோம். ஆனால் இதை எத்தனை பேர் நம்ம கரெக்டான முறையில் ஃபாலோ பண்ணுறோம்? நம்ம இந்த மாதிரி உபவாசம் இருக்கிறது முக்கியம் இல்லைங்க, அதை நம்ம எப்படி பிரேக் பண்ணுறோமோ அதுதான் முக்கியம். ஸோ அதை தான் யோகா இயற்கை மருத்துவ முறையில் நம்ம வந்து இது நோயாளிகளுக்கு இதை ஒரு சிகிச்சை முறையாகவே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வெறும் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு உபவாசம் இருக்கிறது, காய்கறிகள் பழங்கள் இந்த மாதிரி சமைக்காத உணவுகளை எடுத்து ரா டயட்டாக நம்ம வந்து கொடுக்கலாம், வெறும் பழச்சாறுகள் மட்டுமே காய்கறி சாறுகள் மட்டுமே ஜூஸ் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய முறையில் நம்ம தரலாம், இல்லைன்னா வாட்டர் ஃபாஸ்டிங் வெறும் தண்ணி மட்டும் குடித்து நம்ம வந்து நோய்களை சரிப்படுத்திக்கலாம். ஸோ இது ஒவ்வொரு நோயாளிகளுக்கு என்ன தேவையோ அதுக்கான சிகிச்சை முறையை அதுக்கான உணவு விதத்தை வந்து நம்ம சொல்கிறது தான் இந்த ஃபாஸ்டிங் தெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதில் நம்ம ஃபாஸ்டிங் மட்டும் இல்லாமல் உணவு விஷயங்கள்லேயே நிறைய எஜுகேஷனை நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போது இந்த யோகா இயற்கை மருத்துவம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு ஒரு கிராஸாக தெரிஞ்சிருக்கும். பஞ்சமகாபூதங்களில் என்னென்ன சிகிச்சை முறைகள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த யோகா இயற்கை மருத்துவம் எப்படி வேலை செய்யுது. இதெல்லாம் நானும் தண்ணி குடிக்காமல்லாம் இல்லை, நான் சாப்பிட விரதம்லாம் நான் நிறைய இருக்கேன், ஆனால் எனக்கு ஏன் இப்படி ஒரு பிரச்சனை வருது, என்ன ஒரு பேஷண்ட் வந்து கேட்டாங்க, டவுட்டு என்ன கேட்டாங்க அப்படின்னா நோய் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கெட்ட பழக்கங்கள் இருக்கிறவங்களுக்கு வரலாம். எனக்கு எந்த கெட்ட பழக்கமுமே இல்லை, அதாவது நான் குடிப்பழக்கம் இல்லை, ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இல்லை, எனக்கு எந்த ஒரு பாக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை, வெத்தலைலாம் போட மாட்டேன், ஆனால் எனக்கு ஏன் புற்றுநோய் வந்துச்சு அப்படின்றத கேட்டிருந்தாங்க. ஸோ இது சரியான கேள்வி தான், ஆனால் அதுக்கு பதில் என்ன அப்படி தெரியுமா? லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், வாழ்வியல் மாற்றங்கள். நம்ம அந்த காலத்தில் இருக்கும் போது பார்த்திங்கனாக்கா எல்லா விஷயத்தையும் மேனுவலாக ஃபிசிக்கலாக நம்ம வந்து செஞ்சோம். ஸோ அப்போது நம்ம உடம்பில் உடல் உழைப்பு அப்படின்றது அதிகமாகவே இருந்தது. இப்போ கூட கிராமங்களில் பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஃபியூ மெம்பர்ஸ் தான் வந்து வண்டி வச்சுருப்பாங்க, மீதி எல்லாமே நிலத்துக்கு போகும்போது நடந்து தான் போவாங்க, நடந்து தான் வருவாங்க. அப்போ எவ்வளோ பயிற்சிகள் அவங்க உடம்புல இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய டெக்னாலஜிஸ், மொபைல் இருக்குது, நமக்கு டிவி இருக்குது, அதே மாதிரி இப்போது சமையல் அறையிலேயே பார்த்திங்க அப்படின்னாக்கா மாவு அரைக்கிறதுக்கு கிரைண்டர், மிக்ஸி, நம்ம துணி துவைக்கிறதுக்கு மிஷின், துடைக்கிறதுக்கு வேக்யூம் கிளீனர் அப்படின்னு சொல்லி பல டெக்னாலஜிஸ் நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை எடுத்துருச்சு. அப்போது நம்ம அதிகமாக சிடென்டரி லைஃப்பில் இருக்கோம். காலையில் எழுந்து ஒரு அரை மணி நேரம் சமைச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா வேறு என்ன வேலை இருக்குது சொல்லுங்கள், எந்த நேரமும் நம்ம டிவி முன்னாடியே இருந்துகிட்ருக்கோம். ஸோ அதனால் வெயில் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை, உடல் உழைப்பு அப்படின்றது இல்லை, இந்த டிவியில் வர சீரியலை பார்த்தே பல பேர் வந்து மன உளைச்சலில் இருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் டெக்னாலஜிஸ் நம்மளுடைய எமோஷ்னலாகவும் நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் அதை எடுத்துக்கிறதுனால நம்ம பல நோய்களுக்கு ஆளாகிறோம். இதை தான் லைஃப் ஸ்டைல் டிஸார்டர், அதாவது வாழ்வியல் நோய்கள் அப்படின்னு சொல்கிறோம். வாழ்வியல் நோய்களா அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? நீரிழிவு நோய், உயர் இரத்த அழுத்தம், தூக்கமின்மை, அஜீர்ண கோளாறு, உடல் பருமன் அதிகமாகிறது, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஹார்ட் டிசீஸ் வர்றது, ஆஸ்துமா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வாழ்வியல் மாற்றங்கள்னால தாங்க வருது. இதை தான் நம்ம யோகா இயற்கை மருத்துவர்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் நம்ம என்ன சொல்கிறோன்னா எந்த மாதிரி உணவை எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கணுன்றத கேட்கும் போது ரொம்ப ஆச்சரியமாகவே பார்ப்பாங்க. சாப்பிடக்கூட சொல்லி தருவீங்களா அப்படின்னு அப்போ தான் ஒரு இதில் பேசும்போது கேட்டிருந்தேன், நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்டால் இது என்ன மேடம் கேள்வி, வாயால் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க.
இல்லைங்க, நம்ம சாப்பிட்ற விதத்தை வச்சே ஒருத்தருடைய சைக்காலஜியை கூட சொல்லலாம். யார் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக சாப்பிட்றாங்களோ அவங்களுடைய மன ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா ஆங்ஸைட்டினஸ் அதிகமாக இருக்கும், பதட்டம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அப்போது உணவை நம்ம எப்படி மென்று சாப்பிட்றோம் அப்படின்றது தான் இருக்குது. நம்ம திடமான உணவை நீர் போல் அருந்து, நீர் ஆகாரத்தை திடமான உணவு போல் எடுத்துக்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த உணவை நல்லா மென்று சாப்பிடும் போது நம்மளுடைய கணையத்தில் இருந்து இன்சுலின் அப்படின்ற ஹார்மோன் செக்ரீட் ஆகும். இது நமக்கு நீரிழிவு நோய் வராமல் தடுக்கிறதுக்கும் உடல் பருமன் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லைங்க, நம்ம அந்த மாதிரி வேகமாக சாப்பிடும் போது நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம்ஸ் வந்து ரொம்ப வேலையை அதிகமாக கொடுக்குறோம். எப்போது வாயில் மெல்லல்னா அந்த உணவு யார் வந்து பிரேக் பண்ணி மெட்டபாலிசம் அதாவது வளர்சிதை மாற்றங்களை கொடுக்க முடியும்? அப்போது அந்த வயிறு தானே எல்லாத்தையும் செய்யணும், அது ஓவராக ஒர்க் பண்ணுச்சு அப்படின்னா எக்ஸாஸ்ட் ஆக தான் செய்யும். ஸோ அப்போ நாளடைவில் ஆரம்ப கட்டத்தில் தெரியாது, நாளடைவில் அவங்களுக்கு ஒரு 40-45 வயசு தாண்டும் போது தான் எல்லா மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிப்பு தெரியப்படுது. ஸோ அப்போ உணவை எப்படி எடுத்துக்கணுன்றது இப்போ நமக்கு புரிஞ்சிருக்கோம் இல்லை? மென்று சாப்பிடணும், நீர் அதாவது உமிழ் நீரோட சேர்ந்து அது உள்ள நீர் பதத்தில் உள்ள போகும்போது நமக்கு ஜீர்ண சக்தி அதிகமாகும். அரை வயிறு உணவு, கால் வயிறு தண்ணி, கால் வயிறு எம்டி ஸ்டமக், இந்த மாதிரி விடும்போது தான் நமக்கு அந்த ஜீர்ண சக்தி சீராக செயல்படும். அப்போ அதில் உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நமக்கு சேர்றது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்டு ஃபாஸ்ட்டாக போய் சேர்ந்துடுறோம்ல, ஸோ அந்த மாதிரி உணவுகளை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். துரித உணவுகள் கண்டிப்பாக நம்ம உடலுக்கு தேவையற்றது. இப்போ குழந்தைங்களுக்கும் சரி நிறைய பெரியவங்களுக்கும் சரி இந்த வயசுலேயே புற்றுநோயை வந்து நம்ம பார்க்குறோம். ரொம்ப வேதனையாகவே இருக்குது. ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு 5-10 கேஸாவது தினசரி பார்க்குற மாதிரி இருக்குது. அதில் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு விதமான புற்றுநோயை வந்து நம்ம பார்க்குறோம். இந்த வயசில் புற்றுநோயா அப்படின்னு மனசு ரொம்ப பதறவும் செய்யுது. காரணம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா சாக்லேட், பிஸ்கெட், அந்தந்த வயசில் இப்போ பார்த்தீங்கன்னா கூல்ட்ரிங்க் சாப்பிட்றது, நிறைய துரித உணவுகளை எடுத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் நம்மளுடைய உடலுடைய இதை வந்து பாதிப்பு ஏற்படுத்தி இந்த வயசுலேயே புற்றுநோய்க்கு ஆளாகிறோம். ஸோ இந்த மாதிரி வாழ்வியல் மாற்றங்களை நம்ம கொண்டு வர்றதுக்கு யோகா இயற்கை மருத்துவம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதுல நோய்க்கான காரணம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா, அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நோய்க்கான முக்கிய காரணம் யோகா இயற்கை மருத்துவத்துல என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்ம உடம்புல கழிவுகள் தங்கிறதுனாலதான் நோய்க்கு முக்கிய காரணமாவே இருக்கு. இப்ப இந்த கொரோனாவே எடுத்துக்கோங்களேன், வந்து 1.5 வருஷமா ஃப்ரண்ட்லைன் வாரியர் நானு. ஸோ அப்போ நம்ம கொரோனா நோயாளிகளை பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இதை பத்தி ஒரு விழிப்புணர்வை கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி கொடுக்கும் போது அவங்க கிட்ட கேட்ட கேள்வி, இதுல எத்தனை பேரு கான்ஸ்டிபேட்டடா இருக்கீங்க, மலச்சிக்கலோட இருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 90% மலச்சிக்கல் இருக்கிறவங்க இருந்தாங்க. ஸோ அப்போ இந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆர்கனிசம் வளரணும், ஒரு கிருமி வந்து நம்ம உடம்புல நோயை வந்து உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா அதுக்கான மண் உரம் வந்து நம்ம உடம்புல இருந்துச்சுன்னா தான் அந்த நோய் வந்து அதிகமாகுமே. இப்போ நம்ம வீட்டுக்கு முன்னாடி அந்த பள்ளத்துல மழை தண்ணி நிக்குதுன்னு வைங்களேன், ஒரு மழை தண்ணி ஃபஸ்ட்டு நாள் நிற்கும் போது நல்ல கலர் வந்து பார்த்திங்கன்னா கிளியராகவே இருக்கும். இதே தண்ணி ஒரு 10 நாள் அதே மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த கலராக தண்ணியோட கலரும் மாறும், அது வந்து சேறு மாதிரி ஆகிடும், நிறைய ஆர்கனிசம்ஸ் எல்லாம் ப்ரீட் ஆகிட்டுருக்கும் இல்லை? அந்த மாதிரி தான் நம்ம உடம்பும். நம்ம உடம்புலேருந்து வெளியேற வேண்டிய கழிவுகள் நம்ம உடம்புலையே தங்கிடுச்சு அப்படின்னா நோய்க்கு முதல் காரணம். மலச்சிக்கல், பெருஞ்சிக்கல், காலையில் எழுந்துக்கும் போது மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கணும், நைட்டு படுக்கும் போது மலச்சிக்கல் இல்லாமல் உறங்கணும். இதுதான் ஒரு வாழ்க்கைக்கான ஒரு முக்கியத்துவமே. ஸோ நோய் இல்லாமல் நம்ம இருக்கோம் அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம உடல் உறுப்புகளுக்கோ இல்லை அணுக்களுக்கோ செல்ல வேண்டிய இரத்த ஓட்டம் சீராக இருக்க வேண்டும். அதில் வந்து எந்த காம்போசிஷன்லேயே அதாவது இந்த அணுக்களுடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்குது, இது ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற காம்போசிஷனில் ஏதாவது சேஞ்சஸ் வந்தாலோ இல்லை இந்த லிம்ஃப் நோட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னாக்கா ஒரு சேனல் இருக்கும், லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த லிம்ஃப் நோட்ஸ் எல்லாமே இந்த கெட்ட நீர்களை வந்து கொண்டு போகும். இதுதான் நம்மளுடைய எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே.
அது எங்கேயாவது தேங்கப்படுது, அது சீரான ஓட்டத்தில் இல்லாமல் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியும் கம்மியாகுது, நம்மளுடைய நோய்க்கு ஒரு காரணமாகவும் இருக்குது. மூணாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இது ரெண்டும் டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியும் கம்மியாயிடும். ஸோ இதுதான் வந்து இந்த மூணு விஷயங்கள் தான் நோய்க்கு முக்கிய காரணமாகவே இருக்கு. ஸோ இதை சரி பண்ணோம் அப்படின்னாலே பல வியாதிகள், இப்போது பார்த்தீங்கன்னாக்க நிறைய கிட்னி பேஷண்ட்ஸ் எல்லாம் கூட பார்க்குறோம், இதில் கல் ஏற்படுறது, கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறது, பித்தப்பையில் கல் ஏற்படுறது, சில நேரங்களில் அந்த உறுப்புடைய செயல்பாடே வந்து பாதிப்படையுது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு எது வந்து மூல காரணம் அப்படின்றத பார்த்து அவங்கள வந்து சிம்டமேட்டிக்காக ட்ரீட் பண்ணாமல், இப்போ எந்த ஒரு மருத்துவ முறையிலையும் நம்ம போனோம் அப்படின்னா சிம்டம்ஸ் சிம்டமேட்டிக் அப்ரோச்சாக இருக்கும். தலைவலியா அதுக்கான சிகிச்சை, காய்ச்சலா அதுக்கான சிகிச்சை அப்படின்னு சிம்டமேட்டிக் அப்ரோச்சாக இருக்கும். ஸோ நம்மளுடைய யோகா இயற்கை மருத்துவம் பார்த்திங்கன்னா ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச், ஒரு ஹோல், அதாவது வி ஆர் நாட் ட்ரீட்டிங் த பேஷண்ட் ஆஸ் எ சிம்டம், வி ஆர் ட்ரீட்டிங் ஆஸ் எ ஹோல். முழுமையாக அவங்களுடைய உடல் ரீதியாக, மன ரீதியாக எந்த விஷயங்கள்னால இந்த நோய்க்கு காரணமாக இருக்குது அப்படின்ற காரணியை ட்ரீட் பண்ணுறது தான் யோகா இயற்கை மருத்துவம். ஸோ இந்த மருத்துவத்தை பற்றி நல்லா புரிஞ்சிருப்பீங்க. இன்னும் இந்த சிகிச்சை முறைகளை பற்றி இன்னும் நிறைய வீடியோஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.